வணக்கம். இந்த வீடியோலேங்க நம்ம சுராஜ் 744 XM சைடு கியர் டிராக்டருங்க. இந்த வண்டியோடைய பேலர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. அதாவது சுராஜ் 744 எடுத்துட்டிங்கன்னா ஒரு மூணு வண்டிங்க, எஃப்இ எக்ஸ்டி எக்ஸ்எம்னு சொல்லிட்டு இருக்குது. எஃப்இங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபியூயல் எஃபிஷியன்ஸ் சொல்லுவாங்க, 48 HP. எக்ஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா 50 HPங்க, 50 HP வந்து உங்களுக்கு வண்டியோடைய இது வரும், எக்ஸ்ட்ரா டார்க்னு சொல்லுவாங்க, அது 50 HP. எக்ஸ்எம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 HP தாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு கியரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. பேலர் ஆப்ரேஷன்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சைடு கியரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம், மைலேஜ் என்ன இருந்தது கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஓனருடைய ஃபீட்பேக் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறாங்க. 744 எடுத்துட்டிங்கனாவே இந்த வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க மோஸ்ட்டாக வந்து வேறு கம்பெனி வண்டிக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு இதாக சொல்லியிருக்காங்க, ஓனர் தரப்புலேயும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 744 FE XT இந்த ரெண்டுடைய ரிவ்யூ தெளிவாக பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ஃபீட்பேக்கு எல்லா விதமான பர்ஃபார்மன்ஸுங்க, எங்கள் ஏரியாவில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் இருந்தோ அதுவும் பண்ணியிருக்கோம். 744லேயே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ரைட்டோடைய பர்ஃபார்மன்ஸு ரிவ்யூலாம் போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தெல்ல தெளிவாக கொடுத்துறோம். இப்போ வந்து பேலர் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 744 FE சிங்கிள் கிளச் வண்டிங்க, அதனுடைய பேலர் பர்ஃபார்மன்ஸ் கூட உங்களுக்கு ஆட் பண்ணியிருந்தேன். எக்ஸாம் கூட போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க, எக்ஸாம் கிடச்சிது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலையுமே நல்லா இருக்குதுங்க. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 855 XM 744 XM சைடு கியர் வண்டி நிறைய விரும்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் அளவில் நல்லா இருக்குங்க, ஃபெயிலியாரிட்டி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்னென்னா இதில் அடிஷ்னலாக இந்த ஸ்டிக்கரிங் இதெல்லாம் ஆட் பண்ணங்காட்டி அவங்க வந்து இது செட் ஆகாது அது இதுன்னு நினச்சிட்டாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க, பர்ஃபார்மன்ஸ் லெவலில் உண்மையிலேயே நல்லா இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓனர் தரப்புலேருந்து சொன்ன ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங்க்கு நல்லாவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. சேத்தில் பார்த்தீங்கன்னா இதுலேயே எக்ஸாம்லேயே ஃபோர் வீல் ட்ரைவ் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஷட்டில் கீரோட வந்ததுன்னா இன்னும் எங்களுக்கு ஆப்ரேட்டிங்க்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு கஸ்டமர் ரிவ்யூவில் சொல்லியிருக்காங்க. மைலேஜ் எல்லாம் பரவாயில்லைங்க, மைலேஜ் வயசில் நார்மலாக எல்லாம் வந்து என்ன மைலேஜ் கிடைக்குதோ சேம் மைலேஜ் ரன்ற அந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருக்காங்க. பேலர் ஆப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் பேலர் ஆப்ரேட்டிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க, எல்லா விதத்துலையும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. சேத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேத்தில் இறங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் ட்ரைவாங்கிட்ட அந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான வண்டிங்க எக்ஸ்எம்ங்கிறது. எக்ஸ்ட்ரா மைலேஜ்னு சொல்லுவாங்க, சைடு கியரோடு வந்துடுது, பேலர் ஆப்ரேஷன்ஸ்க்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாங்க பேலர் ஆப்ரேஷன்ஸ்லாம். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்எம்லேயே பார்த்தீங்கன்னா டெய்லரு அதர் இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்ருக்காங்க. அந்த கஸ்டமருடைய ரிவ்யூவும் இந்த ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கூடிய இந்த கஸ்டமருடைய ரிவ்யூவும் உங்களுக்கு கூடிய விரைவில் போடுறாங்க. இந்த வண்டியோடைய ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் ஆப்ரேட்டிங்கில் எவ்வளோ கம்ஃபர்டபுள்னு பாருங்க. சென்டர் கீர்னால் கொஞ்சம் கீர் வந்து பெண்டாகிருக்கும், குனிஞ்சு குனிஞ்சு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். கால் வைக்கிறதுக்கு ஃபுட் ஸ்பேசிங் எல்லாமே கொஞ்சம் இடைஞ்சலாக தெரியும். இது சைடில் வந்துட்டங்காட்டி உண்மையிலேயே ஆப்ரேட்டிங் டக்கு டக்குன்னு கியர் மூவ் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பட்லிங் பர்ஃபார்மன்ஸும் பார்க்கலாங்க. இந்த வண்டியோடைய சேற்றளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். பேலர் அட்டாச் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்த்தார் பேலர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஹை ஃபஸ்ட் அந்த ரேஞ்சில் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அந்த ரேஞ்சில் செட் பண்ணிடுறாங்க. தேவைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க. 11-12 வரைக்கும் 10-12 செட் பண்ணிக்கிறாங்க. ஆர்பிஎம் ஹை ஃபஸ்ட்டு கியருங்க. பெர்ஃபார்மன்ஸ் லெவல் உண்மையிலேயே நல்லா இருக்குது. இப்போ வந்து ஆப்ரேட்டிங் எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கர்த்தா பேலர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. நார்மல் சைஸ் பேலர் 1-3 அப்படிங்கிற நார்மல் சைஸ் பேலருங்க. இதில் அவங்க பார்த்தீங்கன்னா நார்மல் 540 தாங்க போட்டு யூஸ் பண்ணுறாங்க. பேலர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஸ்பீட் சின்ன 540 ரெண்டு ஏதோ இருந்தால் போதும். கான்ஸ்டன்ட் கியர் பாக்ஸிங் 8 ஃபார்வர்ட் 1 ரிவர்ஸ் பாருங்கள். உங்களுக்கு கை கட்டுறதுங்காட்டி டக்கு டக்குன்னு கியர் மூவ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு கியர் பாக்ஸ் சவுண்டு வரலைங்க, பெரும்பாலும் சவுண்டு இல்லை. உண்மையிலேயே நல்ல பர்ஃபார்மன்ஸுங்க எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.